ப்ராப்ளம்ஸ் இன் ரைட்டிங் ஹிஸ்ட்ரி. பாயிண்ட் 3, புராணிக் எவிடன்ஸ். பர்டிகுலர்லி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் எ வெரி கான்ட்ராடிக்டரி ப்ராப்ளம். இட் இஸ் எ டிபேட்டபிள் ப்ராப்ளம். டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஹாவ் டு அக்செப்ட் தி புராணிக் எவிடன்ஸ்? புராணா இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். தி வேர்டு புராணா ஸ்பீக்ஸ் அபவுட் புராயாம் ஆனம் இது புராணம். தட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி ட்ராவல் இன் டு தி பாஸ்ட். வென் வி மேக் இன் டு எ ட்ராவல் இன் டு தி பாஸ்ட், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இன் 5 வெரைட்டிஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் சர்கா, பிரதிசர்கா, வம்ச, மன்வந்தர, வம்சானுச்சரிதா. இட் ஹேஸ் பீன் டோல்ட் ஃபர் தி புராணாஸ் தட் சர்கச்ச, பிரதிசர்கச்ச, வம்சம், மன்வந்தராணி ச, வம்சானுச்சரிதஞ்சைவ புராணம் பஞ்சலக்ஷணம். தட் மீன்ஸ் தேர் ஆர் மெனி புராணாஸ் விச் ஆர் கன்சிடர்ட் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் பிசைட்ஸ் தி புராணாஸ் தேர் ஆர் இத்திஹாசாஸ் ஆல்சோ. ராமாயணா அண்ட் மகாபாரதா ஆர் கன்சிடர்ட் டு பி இத்திஹாசா. இத்திஹா ஆசா இது இத்திஹாசம். வென் வி டேக் இன் டு கன்சிடரேஷன் தி புராணிக் எவிட் புராணாஸ் அண்ட் தி இத்திஹாசாஸ், தி டோட்டல்லி தே ஆர் கால்ட் ஆஸ் தி புராணிக் எவிடன்ஸ். அண்ட் ஆக்சுவல்லி தேர் ஆர் 18 புராணாஸ். தே ஆர் கால்ட் ஆஸ் பிரம்மாண்ட புராண, பிரம்மவைவர்த்த புராண, பத்மபுராண, விஷ்ணு புராண, சிவபுராண, லிங்க புராண, அக்னி புராண, வாயு புராண, மத்ஸ்ய புராண, கூர்ம புராண, வராஹ புராண, நரசிம்ம புராண, வாமர புராண, பாகவத புராண, மார்க்கண்டேய புராண, ஸ்காந்த புராண, பவிஷ்யோத்தர புராண அண்ட் கருட புராண. ஆல் தீஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சோர்சஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் இன் இண்டியா. புராணாஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் இண்டியன் ரிலிஜியன், பட் ஆக்சுவலி தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எனி ரிலிஜியாசிட்டி. தே டோன்ட் ப்ரமல்கேட் எனி ரிலிஜியன். தே வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் சர்கா. சர்கா மீன்ஸ் கிரியேஷன், தி ப்ரைமரி கிரியேஷன் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ், தி ப்ரைமரி கிரியேஷன் ஆஃப் தி எனர்ஜி, தி ப்ரைமரி கிரியேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ். இட் இஸ் ஆல் கால்ட் அஸ் சர்கா. செகண்ட்லி இட் இஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரதிசர்கா. பிரதிசர்கா மீன்ஸ் செகண்டரி கிரியேஷன். செகண்டரி கிரியேஷன் இண்டிகேட்ஸ் விச் இஸ் இவால்வ்ட் ஃப்ரம் தி எலிமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் ஆல் தி கேலக்சிஸ், ஆல் தி என்டயர் யூனிவர்ஸ், ஆல் தி பிளானட்ஸ். இஸ் ஆல் கால்ட் அஸ் பிரதிசர்கா. அண்ட் இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் மன்வந்தரா. தேர் இஸ் அ பர்டிகுலர் யூனிட் வாட் இஸ் கால்ட் அஸ் மனு. தோஸ் மனுஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தி ப்ரைமரி ரூலர்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வயம்பவ மனு, வைவஸ்வத மனு, ஸ்வாரோஜிஷ மனு. இன் திஸ் வே தீஸ் மனுஸ் ஆர் தேர். தி டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் ஒன் மனு அண்ட் அனதர் மனு இஸ் கால்ட் அஸ் மன்வந்தரா. தேர் பி ஸ்பீக்கிங் அபவுட் தி வம்சா. வம்சா மீன்ஸ் தி ரூலர்ஸ் ஹூ ஹாவ் ரூல்டு தி நேஷன். தே ஆர் கால்ட் ஆஸ் வம்சா. ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா ஸ்பீக்ஸ் அபவுட் தி சூரிய வம்சா பீப்புள் ஆர் தி லூனார் ஃபேமிலி, சோலார் ஃபேமிலி. தி ராமாயணா ஸ்பீக்ஸ் அபவுட் பாகவதா ஸ்பீக்ஸ் அபவுட் தி சந்திர வம்சா ஆர் தி லூனார் ஃபேமிலி. இன் திஸ் வே தி சோலார் அண்ட் லூனார் பீப்புள் ஆர் தி டூ டைனாஸ்டீஸ் விச் ஆர் ஐடென்டிஃபைடு இன் தி ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஸோ தட் மீன்ஸ் தீஸ் பர்டிகுலர் திங்ஸ் தே வில் பி டீலிங் நாட் ஓன்லி அபவுட் வம்சா பட் ஆல்சோ வம்சானுச்சரிதா. வம்சானுச்சரிதா இஸ் கன்சிடர்ட் டு பி சம் வாட் வெரி மச் யூஸ்ஃபுல் டு தி ரைட்டிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி பை மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் ஹிஸ்டாரியன்ஸ். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் எ பர்டிகுலர் கண்ட்ரி ஆர் எ பர்டிகுலர் நேஷன் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி கலியுகா. According to the Indian tradition, the chronology is speaking about the yugas joining into mahayugas, mahayugas joining into manvantaras, manvantaras going into kalpas, and each kalpa will be ending with a particular pralaya or deluge. So this is the way in which a chronology has been identified, and that chronology is totally accepted in this particular puranas. So the puranic evidence is not like the evidence which is made by man or which is recorded by man. Even though Puranas are considered to be as a tradition, it is considered to be a methodology of expressing the creation that is not acceptable to most of the Western scientists. But the Indian thinkers still rely on the importance of the Puranas. That is why the Puranic evidence is considered to be a controversial evidence, but at the same time it is a corroborative evidence, it is an expressive evidence, it is an assertive evidence also. For example, if we take some of the examples in understanding the importance of the Puranic evidence,
Let us go for the importance of Ramayana. Ramayana speaks about how Takshashila, Pushkaravati, Vidisha and other urban settlements have come into existence. Ramayana detailedly discusses how an urban settlement is. The nature of the settlements are totally identified. In the same way, Mahabharata discusses the settlement, how a capital should be, how a border should be, how a military settlement should be, how a mercantile settlement should be, the Nagara, Pura. All these things are very much discussed in the Itihasas. In the same way, this is an important phenomena which is considered to be significant in the sense of history, because it is not only speaking about a settlement, but also it speaks about the nature of the settlement and function of the settlement. It speaks about the pastoral settlements, rural settlements, urban settlements, and also settlements which are considered for invasions. So all these things, that means military settlements, these are all very much important evidences which are found in our Puranas. And moreover, the Puranas are throwing a major light on the Vamshanucharita. Vamshanucharita, as I have told you already, it speaks about the beginning of the Kali Age. So the Pandavas are considered to be the followers of the Kali Age, and the first one is called as Parikshit Maharaja. He was followed by Janamejaya. In that way, a line of things have been identified, and most of the history of this particular Vamshanucharita is concentrating on only the Magadha history, and wherein you can see the Mauryas, Shungas, Kanvas, Satavahanas, Guptas. So in this way, up to this we can see an evidence which is found in the Puranas. Here the major question comes, are we to believe the Puranic evidence? Because the Puranic evidence is giving less importance to the activity of the mankind, but more importance to the function of the nature. Here, history is giving more importance to the activity of the mankind and less importance to the function of the nature. How to consider this? Where we have to rely with? Because the Puranic evidence is considered to be a sacred evidence by most of the Indians. Most of the Indians, all the Indians have a very important identity in understanding the Puranic evidence, because the Puranic evidence speak about the origin of the universe. For example, Narasimha Purana is having an identity, what is called as Adi Sarga, the beginning of the universe. In the beginning of the universe, what is questioned is, how the universe has come, it has been told. There is a particular unit, what is called as Brahman, in the beginning of the universe. There is a vibration in the Brahman, and that vibration has led for the creation of the universe. This is how Adi Sarga of Narasimha Purana mentions. On the other hand, Bhagavata clearly speaks about how this particular entire world has come into existence. Narada questions Brahma, why do you have created this particular universe? Then he has told, I am not the creator of the universe. I am said to be the creator of the universe. It is created only due to the glory of the vibhuti, of the greatness of the divine gorgeousness of the Ishvara, who is beyond the action, who is beyond the affliction, and who is beyond the time. Oh, I am discharging only the function of the Ishvara, and that particular Ishvara is making me to create the entire thing, and all the fools will be thinking that Brahma is creating the entire universe. That means there is no creator for the universe. When there is no creator for the universe, how man is coming into existence? It's a basic question. And there, these Puranic evidences are trying to be misunderstood by most of the people. It has been told that Srujamyaham in Bhagavad Gita. Srujamyaham yatha yathahi dharmasya glanirbhavati bharata abhyutthanam adharmasya tadatmanam srujamyaham. I will be creating myself in order to ward off the glani in the dharma and promote dharma. I will be creating. That means it is a self-creation, autonomous creation. It is not made on any catalyst. And that is, this idea has also been told in Bhagavata very clearly, why the creation is made, what is the need for the creation, what are the tools of the creation, what is the purpose of the creation. That is why this creation is the ultimate phenomena from which the humankind is coming into existence. Humankind is considered to be one of the 84 lakhs of the created living beings. That means the place of
The human being is 1 divided by 84 lakhs only. In that particular thing, the human being who is a speck in the cosmic creation is having a very vital role in history. And that is why most of the Western thinkers used to think that Puranic evidence or Itihasic evidence is basically religious evidence, and it is a traditional evidence, it is a customary evidence, and it cannot be logically proved. Basically, it's not an artifactual evidence, but it is having its own way, its own position in order to explain the importance of the greatness of the past and how the Indians have tried to understand the past.